ஏய் முள்ள ஓட்டுறா, போன வாரத்தே ஒரு கண்ணாடி உடைச்ச மாப்பிள வெத்தவே ஓட்டிட்டு இருக்காங்க மாப்பிள. மாப்பிள அங்க தெரியுது பாருங்க, அத்தனை மேல நம்ம போட்டுட்டேன் மொத்த. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன வாரம் மாப்பிள வாங்கிட்டேன். அப்படியே பார்த்தோம் கீழே K7 போட்டுருக்கு. K7 யூடியூப் சேனல் இருக்கு பாருங்க. எல்லாம் நம்ம யூடியூப்ல வந்து வருமானத்தை வச்சு இத்தனை போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க மாப்பிள. 200 கோடி ரூபாய் மாப்பிள ப்ராஜெக்ட், சின்ன காசு இல்லைங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு செகண்டும் 10 லட்சம் இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து சிங்கிள் கப்பலுங்க, ஒரே ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து பயங்கர பெருசுக்கு போகிறோம், மைட்ரிக் போட் ஹவுஸ்லேயே ஹை எண்டுக்கு போகிறோம், லக்ஸுரிக்கு. ஓகே மக்கள், நைட்டு ஸ்டே பண்ணியிருந்த இந்த போட் ஹவுஸிலிருந்து கிளம்பி இந்த போட் ஹவுஸ் போகிறோம். இதுதான் வந்து புது போட் ஹவுஸுங்க, மைட்ரிக் போட் ஹவுஸினுடைய புது போட் ஹவுஸ். இப்போது திறப்பு விழா பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை, அதில் நம்ம போக போகிறோம் வேறு லெவல். வாங்க செம்ம. என்னப்பா வசனமே புரியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சுங்க. அந்த வீடியோவில் வந்து இவங்ககிட்ட அந்த மைத்ரி போட் ஹவுஸ் கம்பெனி இருக்கு பார்த்தீங்க, எங்கள் வீட்டு இருக்கக்கூடிய எல்லா போட்டையும் நம்ம வந்து சுற்றி பார்த்துருப்போம். நைட் டைமில் உள்ளே போய் பார்த்தப்போ 5-star ஹோட்டல் லெவலுக்கு இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமாங்க ஹையாக்கி போயிருப்போம், சின்ன போட் எடுத்துக்கிட்டு ஒரு கைடு நம்மளை வந்து கூட்டிக்கிட்டு நம்மளே துடுப்பு போட்டு படம் ஓட்டிகிட்டு போயிருப்போம், அதோட வீடியோ முடிச்சிருப்போம். இது வந்து 2வது பார்ட். இதுக்கு மேலே தான் வந்து இவங்ககிட்ட இருக்கிறதுலே லக்ஸுரியான போட்டு இப்போ டிசம்பர் மந்த் லாஸ்ட் 2023 லாஸ்ட் எண்டில் திறப்பு விழா பண்ணின ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மைட்ரிப் ஏறுவாடி போட்டில் நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம், செம்மையாக இருக்கு வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ, இந்த வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட், ஓகே. வெல்கம் டு மை ட்ரிப் போட் ஹவுஸ். ஓகே வாங்க, இதை பாருங்க, நைட்டே காமிச்சிருப்பேன் இதெல்லாம். இப்போ கொண்டு நம்ம லக்கேஜ் கொண்டு கீழே கூட நைட்டு கூட சுத்தம் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ரூம் இப்போ சுத்தம் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, கதவெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவல். உங்களுக்கு முக்கியமான ஒன்று காட்ட போகிறேன், இந்த இதில் பாத்ரூமை காட்ட போகிறேன் நான். இங்கே பாருங்க இன்டீரியர் பாருங்க, ஜம்முன்னு இருக்குதுல்ல, வேறு லெவல். பாத்ரூமை பாருங்களேன், நம்ம வீட்டில் எந்த மாதிரி பாத்ரூம் இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க. அப்பா செம்ம, சூப்பர், அவ்வளோதானுங்க. அதாவது பாருங்க, இந்த மரத்தில் வந்து கைத்த போட்டு கட்டியிருந்தாங்க போட்டை, அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம கேப்டன் வந்து தயாராக உட்காந்துட்டார், ரெடியாக இருக்கார். பசங்களுக்காக வெயிட்டிங் வந்தாங்க அப்படின்னா கிளப்பிடுவார் கேப்டன். பார்த்தீங்களா, பாடி பில்டருங்க. இங்கே பாருங்களேன், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, மெயினில் வந்து செண்டை மேலே இருக்கிற மாதிரி இருந்து அதில் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, வேறு லெவல். இப்போ கேப்டன் ஓட்டு வர பாருங்க, ஆக்சுவலாக ரிவேஸ் பார்த்துட்டு இருக்காங்க, திருப்பருக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓ பாருங்க, இதெல்லாம் கீர் போல், ரிவேஸ் கீரு, ஃப்ரண்ட் கீரு, திருப்பி வருவாருங்க. இப்போ இங்கே வரும் மேலே, என்னடா வர்றா வர்றா வராங்கன்னு பார்த்தா மேலே நம்ம மாப்பிள வைக்கிறான். மக்கள் கிளம்பியாச்சுங்க, வேற லெவல் மக்கள், உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே காமிக்கிற மாதிரி இருக்கு பைக் கேமரால, தெரிக்க விடுதுங்க. ஏர்வாடி மைட்ரீம் போட் ஹவுஸில் கிளம்பியாச்சு. தலை எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா தம்பி? மாப்பிள எப்படி இருக்குடா? கௌதம் வேற லெவலா, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். மச்சி சுதாகர் பட்டாசா, வேற லெவல் மக்கள்ஸ். ஆக்சுவலாக அந்த ப்ளூ கலர் இருக்கு வந்து கவர்மெண்ட் போட்டுங்களா? ஓகே ஓகே ஓகே, அது ப்ளூ கலர் இருக்கு வந்து கவர்மெண்ட் போட்டாமா? அந்த கவர்மெண்ட் போட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கா? கோட்டை வரைக்கும் போகும். ஓஹோ ஓகே 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 ஓகே. கவர்மெண்ட் பஸ் மாதிரி? ஓ இது தண்ணி இல்லையே. ஓ சூப்பர் 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 சூப்பர். நைஸ், இங்கே பாருங்களேன் கீழே கீர் இருக்குதுங்க, ஆப்போசிட்ல இருக்கு, எப்படி திருப்புவாருன்னு பாருங்க. அப்பா நிறைய காம்படிஷன் இருக்கும் போல.
டோட்டலா எத்தனை போட் இருக்கும்? போட் ஹவுஸ். 2500 போட் ஹவுஸ். ஓ ஓகே 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 ஓகே. மக்கள் நேற்று நாங்கள் கூட 1000 கணக்கில் இருக்கேன் நினச்சா 2500 போட் ஹவுஸ் இருக்குதுங்களாம்மா டோட்டலா. பா செம்மங்க. இங்கே பாருங்க இந்த இது செண்ட மேலே இருக்கலங்க, அதுக்குள்ளே சுவிட்ச் பாக்ஸ்லாம் வச்சிருக்குது. செண்ட பாருங்களேன் அங்கங்க அங்கங்க தனித்தனியா தனித்தனியா பிரிஞ்சு 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 போயிட்டு இருக்குதுங்க. சூப்பரா இருக்குதுங்க. பஸ்ஸே கிடையாதா? கவர்மெண்ட் போட்டு, அதனால கவர்மெண்ட் போட்டே விட்டுருக்கானு. அதான் தெளிவா சொல்றோம் செம்மங்க. சேட்டா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. சேட்டா டாட்டா பிஸி ஆகிறாங்க. பிஸி மேன்ஸ், பிஸி ஃபிஷர்ஸ். செம்மல்ல பயங்கரமா இருக்குல்ல சார். இங்க பாருங்க லெப்ட் சைட்ல எல்லாம் வந்து நடவு நட்டு இருக்காங்க சொன்ன பாத்தீங்க. நெல்லு நெல்லு நட்டு இருக்காங்க. என்ன பாருங்களேன், இப்ப ஒரு ஸ்பீடு போட் ஒன்று வரும் பாருங்க. படம் காட்டுறாரு தலைவர். மக்கள் என்ன சொல்றதுன்னா நிறைய சொல்லலாம். என்ன சொன்னே தெரியல, என்ன சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டேன். சொல்லலாம் இப்ப என்னென்ன சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. இருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த வியூ மட்டும் பாத்துட்டே இருந்தீங்களே அப்படியே நம்ம ஃபிளை பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது. ரெண்டு சைடு நிறைய கடை வீடு. ஆக்சுவலா இதெல்லாமே ஒரு 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 மக்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த காலனி. மக்களுடைய காலனி தான் எல்லாமே. மக்கள் இருக்காங்க. காவேரி ஆறு கூட அந்த கரை மட்டும் தான் நமக்கு தெரியும். இங்க பத்தி ஒரு இத்தனை போட்டு நம்ம இந்த இப்படி எப்படி சொல்றது, ரெண்டு சைடும் பாரு, ரெண்டு சைடும் கரையில கரையில வீடு. அந்த வீட்டுல அவங்கவுங்க எல்லாத்துக்குமே கடை, மளிகை கடை எல்லாமே அவங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு பாரு. எல்லாமே இருக்கு. இப்படிங்கிறப்ப நம்ம இது வந்து ஒரு தனி ஃபீல்ல கண்டிப்பா. இப்ப காவிரி இப்ப இது வந்து கடல் மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம காவிரின்னு சொல்றது கடல் மாதிரி இருக்கு. இந்த கடல் மாதிரி அங்க ஒரு ஸ்பீட் போட்டு போகுது பாரு. அப்படியே உள்ள போய் பாப்போம். இங்க பாருங்க ஃபுல்லா கடை, சைடுல ஃபுல்லா பாருங்க ரெஸ்டாரன்ட் கடை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குதுங்க. இதுக்கு நடுவில் இப்போ இங்கே இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் இந்த சைடு அப்படியே திருப்பி பார்த்தோன்னா ஃபுல்லாக வயல். வயல் வயலுக்கு முன்னாடி இந்த
அந்த ஸ்டாப்பர் பஸ் அந்த இது பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்டாப்பு இங்க இருக்காங்க தெரியுதா, இதுதான் பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்டாப்பு. சூப்பர் கௌதம், செம்மடா மச்சான். டேய் மாதிரி இது காவிரியான்னு நம்ம சொல்றது, இது கடலாட தெரியுது கண்ணை திறந்து பார்த்தோம்னா. வேற லெவல் காவிரியில எங்க வீட்ல இருந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான் அந்த சைடு மணல் சீக்கிரம் நமக்கு தெரியும். வீட்டு மாடியிலேருந்து பார்த்தோம்னா வச்சுக்கோ ஜம்மன் அந்த சைடு மணல் தெரியும். ஆனா இங்க வந்து மணலுங்கிறதே நமக்கு தெரியல, எங்கேயுமே மணலுங்கிறதே காணா. கண்டிப்பா மச்சாடியே கௌதமே, செம்மா மச்சா. ஐயோ மக்கள் என்னங்க செம்மல்ல அதாவது ஒரு ஒரு எண்ட்லெஸ்ட் வாட்டரா தெரியுது பாரு, இந்த எண்டே தெரியல. அப்ப இது கடல் தான், கடல் தான் அங்க பாரு, இந்த கடல் தான், கடல் தான், கடல் தானே. ஆமா அங்க பாரு பீச் எல்லாம் தெரியுது. கடலா இல்ல என்னன்னு தெரியலடா, உள்ள போடு பாப்பா. கடல் தான், கடல் தான், ஏன்னா அங்க பாரு எண்டே தெரியல. இல்ல அங்க எண்டு தெரியுது மச்சான், இந்த ஓரத்துல தெரியுது, இந்த ஓரத்துக்குள்ள தெரியல பாரு. அது அது டபுள்ஜும் போடு வர அண்ணன் பட்டம் காட்டுறாரு பாருங்க, ஸ்டண்ட் ஒன்றா அப்படி. வாவ், வாட்டர் கேடிஎம்ல சத்தியமா எதிர்பார்க்கலடா மச்சான், இந்த அளவுக்கு இருக்குன்னு. டிங் ஒக்கம் மக்கா கேர்ள்ஸ், நான் சத்தியமா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலீங்க, அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. ரைட், ஓகே, கீழே நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு. அவ்வளோதான், வந்துட்டோம், போய் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஒரு ஆசைங்க, சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு செம்ப ட்ரீட்டுங்க. முடிஞ்சா அந்த ஸ்பீடு போட்ல வந்து நம்ம க்ரூஸ் நம்ம கப்பலை ஃபுல்லாக எடுத்து காட்டுறோம். செம்ம சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா போடுறேங்க செம்மங்க. விசாரிச்சேன், இது வந்து கடல் கிடையாதாமாங்க, வேம்பநாடு இருக்கலங்க. நம்ம சின்ன வயசுல புக்ல கூட படிச்சோம்ல, மிகப்பெரிய ஏரின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே இதான் பெரிய ஏரின்னு நினைக்கிறேன், வேம்பநாடு ஏரிங்க. சூப்பரா இருக்குங்க, படிச்சிருக்க மேல நம்ம சின்ன வயசுல எல்லாம். அதுதாங்க இது பயங்கரமா இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய ட்ரீட் காத்திருக்குங்க. சரி வாங்க, பசங்க வெயிட் பண்ணிருக்காங்க, போய் சாப்பிடலாம். டோரை திறந்துங்களா, இங்க பாருங்க, சூப்பருங்க. மாப்ளைஸ் சாப்பிடலாமா? ஓகே, என்ன இருக்கு, என்ன கொண்டு வந்துருக்காங்க? காஃபில இருக்கு, அது போக வா. புட்டு, புட்டு அது. ஏ மச்சா செம்மடா, வேற லெவலு. அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது என்ன மச்சா, கருப்பு சுண்டல், கருப்பு சுண்டல் கள்ளக்கறி. ஆ கள்ளக்கறி, வா வா வா, செம்மடா செம்மடா செம்ம. மாப்பிள நல்லா சாப்பிட்டா இருக்கு, என்ஜாய் சாப்பிடலாங்க. மக்கள் செம்ம வாசங்க, வாங்க நம்ம ப்ரோட்ட கேட்டலாம். ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் சாப்பிடுவீங்களா? ஓகே, நீங்களும் டயட் இருப்பீங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஃபுல்லாக டயட் இருப்பார். ஓகே ஓகே, ஆ ஸ்பீட் போட் வேணும், சாப்பிட்டு போயிடுறோம். ஓகேங்க, நம்மளும் ரெண்டு புட்டு வாங்கியாச்சு. மச்சி கள்ளக்கறியை போட்டு விடு மச்சி. ஆ சூப்பரா, சாப்பிடலாங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம் புட்டும் கடல் கடற்கறி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இனிக்குதுல்ல, சூப்பருங்க, ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு, செம்ம ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே கௌதமே, உண்மையுமே இருக்கல, உண்மையாலுமே ஒருத்துங்க.
நம்ம ஊர்ல நேச்சுரலா கொலாப்பிட்டு கொண்டு வருவாங்க. மக்கள் நம்மளுடைய மை ட்ரிப் போட் ஹவுஸினுடைய கிங் சூப்பர் லக்ஸுரி போட்டை வந்து இப்ப 360 டிகிரியில பார்க்க போறீங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. கேப்டன் ஜாக்ஸ்பர் இருக்காரு. இதுதாங்க நம்மளுடைய போட்டு. கொச்சி வந்து போலாங்களாமா, பட் ஆனா வந்து நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் போகணுமாமா. இப்ப வந்து இங்க வந்து காலையில 7 மணிக்கு வந்து நம்ம போட் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அங்கிட்டு போகிறதுக்கு வந்து அடுத்து நான் நைட்டு 9 மணி ஆகிடுமாமா. காரணம் வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ், அதுபோக வந்து இடையிலேருந்து ஒரு சின்ன டேம் ஒன்று இருக்குதுங்களாமா, அது வந்து ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருக்குமாமா, அதெல்லாம் வந்து நம்ம அந்த ராமேஸ்வரம் இருக்குமா அந்த மாதிரி இருக்கும் போல, பட் தெரியல அவர் சொல்கிறது எனக்கு புரியல அந்த மாதிரி சொன்னார். ரைட், ஓகே, எது எப்படியோ இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிற இந்த போட் ஹவுஸ் பயணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த ஸ்பீடு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம். சுதா லாஸ்ட் ஒர்க் வந்துட்டு ரொம்ப கதறிட்டேன் வாய்ப்பில்ல, ஜாலியாக இருக்குதுங்க. இப்போது இந்த இது வந்து எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிதான் இருந்ததுங்களா, உருவாக்கப்பட்டதா? இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இதே மாதிரி தண்ணி போக்குவரத்து இருந்ததுங்களா இல்ல இடையில? ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு அந்த காடு இது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து.
இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் இந்த சைடு செவரு மட்டும் வால் மட்டும் கட்டிருக்காங்க. அது வந்து எல்லாம் பாடி பிளான்டேஷன் ரைஸ். ஓ ரைஸா? ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு லேண்ட் எல்லாமே வாட்டர் லெவலோட கீழே. ஓ லேண்ட் எல்லாமே வாட்டர் லெவலோட கீழே. நம்ம இங்க பார்த்தா தெரியுது இங்க எல்லாமே தடி ஃபீல்ட் தான். ஆ நெல் 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 வயல். ஆமா ஆமா இதெல்லாம் சோனால வாட்டருக்கு ஷார்ட் சோர்ஸ் பிரச்சனையே இல்ல. இங்க எல்லாமே மேன்மேட் தான். இது ஐலண்ட் எல்லாமே மேன்மேட். நேச்சுரல் ஒண்ணுமே இல்ல. ஓ எல்லாமே மேன்மேட் தான். அது அதே மாதிரிங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுங்களா, இந்த அலப்புழா இருக்கக்கூடிய ஆறுக்கு பேர் வந்து பல்ல துர்க்கி ஆறுங்களாமா. ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கக்கூடிய ஐலாண்டு மாதிரி இருக்கல வீடுகள், அதுக்கு அந்த பக்கம் நெல்வயல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே மார்த்தாண்ட ராஜான்னு சொல்லிட்டு ஒரு கிங் தான் வந்து இதெல்லாமே இந்த மாதிரி உருவாக்கினாப்லையாமா. முதல்ல வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஒரு ஆறு, அது அதை ஒட்டின சதுப்பு நிலமா தான் இருந்திருக்காமா. நெக்ஸ்ட் வந்து இந்த பல்ல துர்க்கி ஆறு வந்து பம்பையாறு இருக்கலாம், சபரிமலை பம்பையாறு இருக்கல பம்பையாறு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு, மொத்தம் மூணு ஆறு, இதெல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகுதுனால ஒன்னா வந்து கலக்குதுங்களாமா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேப்டன் நம்மளுக்கு சொன்னாருங்க. சூப்பர், வாவ், செம்மையா இருக்குது. ஆக்சுவலா அங்க பாருங்களேன், அந்த பேசஞ்சர் போட்டு வந்து ஸ்டாப்ல போய் ஏத்திட்டே பாருங்க, அதான் ஸ்டாப்புங்க சரிங்களா. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, பஸ் ஸ்டாப் மாதிரி அது ஒரு ஸ்டாப்பு. இது வந்து போட் ஸ்டாப்பு, அங்க போய் நிறுத்தி மக்களை ஏத்திக்கிட்டு கிளம்பிருச்சு. இங்க பாருங்களேன், இதுதாங்க பஸ் ஸ்டாப்புங்க சரிதா. இந்த மாதிரி தான் போய் நிறுத்தி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிறது. கரையோரத்தில் பாருங்கள் எத்தனை வீடு பாருங்கள், மார்த்தாண்ட ராஜா கட்டு உருவாக்கிய இந்த காலனி இதெல்லாமே. சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வந்து நேற்று நைட் நம்ம வந்து பார்த்தோம்லங்க, மேலே வந்துட்டேன் பின்னாடி பால்கனி. வா அப்படி எங்கள் அப்பா பின்னாடினு பார்க்கும் போது அப்படியே கிருகிருக்குன்னு வருதுங்க, அந்த மேனிக்கா இருக்குது. கேரளாவுக்கு வந்து இதெல்லாம் பார்க்காத வரைக்கும் நம்ம கேரளானா சாதாரணமா தெரியும், என்னப்பா சின்ன ஸ்டேட்னு தெரியும். இங்க வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு வைங்களே அப்புறம் தான் சொல்லுவோம் கேரளாவுடைய ஒர்த் வந்து, அப்பதான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. எவ்வளோ டெவலப்மெண்ட் தெரியுமா, எப்படி இருக்காங்க தெரியுமா. ஏன்னா நம்ம தமிழன் எல்லாத்துலேயும் கெத்து, நம்மளை மாதிரி வந்து எல்லாமே உலகத்தில் எல்லா மனுஷங்களுமே கெத்து தான். பட் நான் இந்த கேரளாக்காரன்ட்ட நான் பார்த்த விஷயம் தான், இந்த டூரிசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவே அட்வான்ஸாக இருக்காங்க. வா ஒரு ஆறையே வந்து ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி கட்டி அதை அப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா இவங்க சாதாரண ஆளுக்காங்க. பாருங்கள் இடையில எத்தனை கடை, அமேசிங் அமேசிங் ரியலி அமேசிங். இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து வண்டி எல்லாம் கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு தாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு தான், ஆத்திர அவசரத்துக்கு எல்லாமே போட்டு தாங்க. இங்கெல்லாம் சூப்பருங்க. இதோ பாருங்க போயிட்டுருக்காங்க பற்றி சொல்லி வாய முள்ள போகிறாங்க பார்த்தீங்களா, கொடை பிடிச்சிக்கிட்டு எல்லாமே. இங்கே வண்டி இப்போ ஊர் சேரி போகிறது வாரது அத்தனையுமே போட்டு தான். இங்கெல்லாம் டூ வீலரும் கிடையாது, காரும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த போட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் பாதி பேர்த்துக்கு பைக்கு பைக் ஓட்டவே தெரியாதுன்னு நினைக்கிறேன், கார் ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, இவங்களுக்கு அது தேவையும் படாது. இவங்க பேசஞ்சர் போட்டு போகுது பாருங்க, இது வந்து டோட்டல் பீப்புளையும் வந்து ஏற்றிட்டு போகிறது. உள்ளே வந்து எல்லா போட்லேயும் போலீஸ் இருக்காங்க, கண்ட்ராக்டர் இது போக போலீஸும் இருக்கிறாங்க. பட் அது உண்மை அது எப்படின்னு தெரில. ஆக்சுவலி அது அங்கே பாருங்கள் சிட்டி தெரியுது பாருங்கள், டவுனு தெரியுது பாருங்கள், டவுனு தெரியுது பாருங்கள், தெரியுதா பெரிய பில்டிங் தெரியுதா, நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன் தெரியுதா, அதுதாங்க டவுனு. ஏதாவது பெரிய தேவை இருந்தால் அங்கே தான் போயாகணும். இங்கே பாருங்க இங்கிருந்து ஒரு எல்லோ கலர் போட்டு போயிட்டுருக்கு பாருங்கள், இந்த போட்டு ஸ்பீடு போட்டு செம்மா போங்க. சே இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க. இங்கே வேணா அங்கே வந்து டூ வீலர் இருக்குதுங்க, ஏன்னா இது வந்து ரோடு இருக்குது தெரியுதா. இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு வேணால் வந்து அந்த பக்கம் என்ன டவுன் இருக்குது பார்த்த மாதிரி டவுனுக்கு போகிறதுக்கு வந்து ரோடு இருக்குது, அதனால் இங்கெல்லாம் டூ வீலர் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு வந்து டூ வீலரே கிடையாது, ஏன்னா இங்கே வந்து ரோடே கிடையாது, சும்மா ஒரு சின்ன நடக்கிற பாதை மட்டும்தான் இருக்குது. சூப்பருங்க சூப்பர் 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 சூப்பர். வாவ்
வாவ், இந்த சின்ன சின்ன போட்டெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுங்க. அதோட குட்டியூன்னு போட்டு ஒன்று வருது பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர் பிரைவேட் பஸ் மாதிரிங்க. பிரைவேட் பஸ் இல்லை, ஆட்டோ. ஆட்டோ நம்மளுக்கு எப்படி ஆட்டோவோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த போட்டு தாங்க ஆட்டோ. கட்டுமர போட்டு சூப்பர்ல ரிக்ஷா. ஆட்டோ ஆட்டோட மச்சி, அது வந்து ரிக்ஷா, அது ரிக்ஷாங்க. இங்கே தெரிஞ்சு பாருங்க, அங்கே ஒரு துடுப்பு போட்டு வர்றாரா கட்டுமரம். சூப்பரா மச்சா, டே கேரளா, டே மச்சான் கேரளா, கேரளா தான்டா. ஆ அந்த பக்கம் பாருங்களேன், இங்கே வந்து இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை நெல்லை தவிர வேறு எதுவுமே விளைவிக்க முடியாது. ஏன்னா அங்கே பாருங்கள் எப்பவுமே தண்ணி இருந்தே இருக்கும், வருஷம் 360 நாளும் தண்ணி இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஆறு ஓடுது. இங்கே பாருங்கள் நம்ம தூத்துக்குடியில் உப்பளம் இருக்கலாம, அந்த உப்பளத்தில் எப்படி தண்ணி தேங்கி நிற்க வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி தேங்கி நிற்க பாருங்கப்பா, செம்மா. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் இங்கே தான் வந்து நெல் அதிகமாக விளையும்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸ் பாருங்க எங்கள் ஏரியா வந்துருக்காங்க. ஹலோ டியூட், ஓகேங்க நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னு சலிக்காமல் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இது ஸ்பேஸ் பற்றாது, ஃபோன் ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நிறுத்திட்டு தரமாக எடிட் பண்ணி போட்டலாம். நிறைய எடுத்தாச்சு, நான் மாப்பிள்ள எடுத்துகிட்டு இருக்கேன், கீழே கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே மக்களே, இனிமேல் கொஞ்சம் ஜாலியாக நான் வந்து பார்த்து ரசிக்க போகிறேன் எல்லாத்தையும். ஓகேவா, ஆக்சுவலி மக்கள் இதை தாங்க பிடிச்சி பிடிச்சி நம்ம கேப்டன் டிரைவ் பண்ணாருங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க, செம்மை. நோட்டதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸ்டேரிங் தான், பட் இது வந்து எப்படின்னு தெரில, நம்ம கார் மாதிரியே என்னன்னு தெரில. ஓகே சரி ஓகே மக்கள்ஸ், நம்ம பசங்களோட வந்து கொச்சின் பீச் போய் ஜாலியாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு வர்க்காலா போயிட்டு நல்லா வள 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 நிறைய வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம அலப்புழா வந்து ஜம்முன்னு நம்ம பைக் ட்ரிப் போட் ஹவுஸுக்கு வந்து சூப்பரான நல்ல ஒரு போட் ஹவுஸை பிடிச்சி ஜம்முன்னு கும்முன்னு போட் பயணம்லாம் செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போதும் போதும் கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கேரளான்றதே மிகப்பெரிய கேரளா, இன்னும் நிறைய டூரிஸ்ட் பாஸ் இருக்குதுங்க. அப்பப்போ வருவோம், வந்துட்டு வந்துட்டு போவோம், நம்ம பங்காளி விட தானே பேசிக்கலாம். ரைட் ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நாளோட பேசுகிறேன். அதுவரை உங்களோட உங்கள் கே7 மச்சான் பாய். எல்லாம் உள்ள ரொம்ப டயர்டாக இருக்கானுங்க மக்கள், பாய்ங்க.